ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெஜிடபிள் ரைஸ் காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு ஈஸியாக இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்காக நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டுமே நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நான் இதில் பட்டை கிராம்பு சாய் ஜீரா சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு சாய் ஜீரா பிரிஞ்சி எல்லாம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நல்லா வெதங்கட்டும் இப்போ நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வெதங்கி வரட்டும் ஒரு டூ மினிட்ஸ் பரங்கு வெங்காயம் வெதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெதங்கட்டும் வெதங்கிடுச்சு தக்காளி இப்போ நாம் இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சோம்பு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதெல்லாம் டூ மினிட்ஸ் கொஞ்சம் விதங்கட்டும் இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் காலிஃப்ளவர் கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் பீன்ஸ் பச்சை பட்டாணி எந்த காய்கறி வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சோயா பீன்ஸ் கூட இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் காயெல்லாம் விதங்கட்டும் இப்போ நான் இதில் ஒரு கப் அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் த தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் பாயில் ஆகிற ஸ்டேஜ் வரட்டும் இப்போ நாம் இதில் மல்லித்தழை சேர்த்து மூடி போட்டு மூடி விட்டுடலாம் டூ டூ த்ரீ விசில்ஸ் வெயிட் பண்ணுங்க இப்போ ஆயிடுச்சுங்க நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறேன் ரொம்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் சூப்பராக பல்ல பல்லன்னு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் காய் சாதம் நீங்களும் இதே போல் இந்த மாதிரி தண்ணி கரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னா இதே போல் நல்லா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்